வணக்கம் மக்களே, இது நம்ம யூஎஸ்கே யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவை நான் பதிவேற்றம் செய்யும் போது என்னோட குரல் எவ்வளவு விழிப்புணர்வா இருந்தாலும் எவ்வளவு புத்துணர்ச்சியா இருந்தாலும், ஆனா இந்த வீடியோவை நான் அப்லோட் செய்யும் போது என் மனசுல வருத்தம் இருந்துச்சு. இனி வர நம்ம யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட மாடு காளை மாதிரியான நிறைய மாடு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஜல்லிக்கட்டுக்கு போறது, வியாபார சம்பந்தமா விற்பனை பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோ அந்த மாடுகளும் காளைகளும் படுற கஷ்டத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வா தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வந்து ஆங்கில மருந்தை குடிச்ச அடுத்த நாளே அது வந்து இறந்தது மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ். இதே மாதிரிதான் இந்த மாதிரியான மாடுகளுக்கும் கண்குட்டிகளுக்கும் நடக்கிற நோய், அதுகளுக்கு பாதிக்கப்படுற நோய், அது எதனால வருதுங்கிற விளக்குற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் அமைச்சிருக்கேன். அதாவது இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த கண்ணுக்குட்டி இப்ப என்ன நடக்குதுன்னா வலிப்பு, அதோட தாயால தாய் கிட்ட இருந்து அதனால பால் கூட குடிக்க முடியல. இந்த மாதிரியான காளைகள் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அதுகளால சரியா மலைப்பகுதிகளில் மேய முடியல. இந்த மாதிரி காளைகளும் கண்ணுக்குட்டிகளும் உடல்வாய் நோய்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு தேவையான மூலிகை செடிகளை அதனால எடுத்துக்க முடியாத காரணம் தான். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சுற்று வட்டாரத்துல எத்தனையோ காளைகளும் கண்ணுக்குட்டிகளும் பசுமாடுகளும் மேய்ஞ்சுகிட்டே இருக்கும். அது திங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன், அது வெறும் சாதாரண செடி கொடிகளும் புல்லும் வெறும் சாதாரணமானதா இருக்கும். ஆனா இதுவே கரெக்டா அந்தந்த மலை பிரதேசங்கள்ல இருக்கிற மாடுகள் அந்தந்த மலைக்கு போயிட்டு வந்துச்சுன்னா, மலைகளை பொறுத்த வரைக்கும் பல வகையான மூலிகை செடிகள் நன்மை வாய்ந்தது ஏகப்பட்டது இருக்கும். ஆனா மாடுகளுக்கு தெரியும் எதை திங்கணும் எதை திங்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரியான மாடுகளை நம்ம மலைக்கு அனுப்பி மேய்ச்சுக்கிட்டு வர்றப்ப அதுக்கு தேவையான எந்தெந்த காலத்துல எந்தெந்த திங்கணுமோ, அது மாதிரி இப்ப வந்து ஒரு மூலிகை செடியை ஒரு நாள் திங்கிதுன்னா அடுத்த நாள் வேற ஒண்ணு திங்கி, அதனால அதுக்கு தேவைப்படுற எல்லா விதமான சத்துக்களையும் அதனால எடுத்துக்க முடியும். ஆனா இப்ப நம்மளோட நிலைமை என்னன்னா, மாடுகளை மலைப்பிரதேசங்கள்ல மேய்க்க அனுமதியும் இல்லை. மனிதர்களான நம்ம எப்படி குளிர்காலத்துல வெப்பமானதையும் வெப்பமான நேரத்துல குளிரானதையும் உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி மாடுகளா இருந்தாலும் அதுக்கு தேவையானதை அந்தந்த காலகட்டத்துல அதுவும் எடுத்துக்க வேண்டிங்க. இந்த மாதிரியான மலை மாடுகள் மலைக்கு போய் மேயாத முடியுமா, பல விதமான நோய்வாய்ப்பட்டு நம்ம இப்ப வீடியோல பார்த்தோம்ல, இதே மாதிரி பல நம்ம பார்த்தது ஒரு கண்ணுக்குட்டி, இதே மாதிரி 1000 500 வருங்காலத்துல அதிகமாயிட்டே தான் போகும். மலை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இதே மாதிரி கூடிக்கிட்டே போச்சுன்னா, நமக்கு அன்றாடமா தேவைப்படக்கூடிய பால் உற்பத்தி ரொம்பவுமே சொந்த உற்பத்தி குறைஞ்சே போயிருங்க. நம்மளும் வெறும் வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய இல்லாட்டி வெளி பல வகையான கெமிக்கல்ஸ்னால உருவாக்கப்படுற பால் பாக்கெட் மட்டுமே வாங்க வேண்டிய நிலைமை வரும். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றது முழுக்க முழுக்க காரணமே எந்த ஒரு தொழில் ரீதியான நோக்கமும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த மாதிரியான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ நம்மளும் வருங்காலத்துல மாடுகளே இல்லாம வெறும் பால் பாக்கெட்டை நம்பியே வாழ்ற நம்ம ஜென்ரேஷன் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி அனுமதி கிடைக்காததுக்கு காரணமா நான் நினைக்கிறது என்னதுன்னா, பெரும்பாலும் மலை பிரதேசங்களா இருக்கிறது எல்லாமே தென் தமிழகத்துலதான் அதிகமா இருக்கும். குறிப்பா இந்த தேனி வத்திராயிருப்பு சதுரகிரி மாதிரியான நகரங்கள்ல மாவட்டங்கள்ல மலைகள் அதிக எண்ணிக்கையில இருக்கு. மலை மாடுகளும் ஏகப்பட்ட எண்ணிக்கையில இருந்துச்சு, ஆனா இப்ப கம்மி ஆயிட்டே வருது. புலி முதற் காரணமா என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான மலைகள் எல்லாம் சுத்தி புலிகள் சரணாலயமா மாத்திட்டே வர காரணத்தினால மலை மாடுகளை வந்து மலையில போய் மேய்க்கிறதுக்கான அனுமதிக்க மாற்றாங்க. இதான் மெயின் ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரியா தொடர்ந்துகிட்டே இருந்தா நம்மள மாதிரி நம்ம இந்த வீடியோல பாக்குற மாதிரி கண்ணுக்குட்டிகள் அதிகமாயிட்டே தான் போகும். அதுகளுக்கு தேவையான சத்துக்களை அதுகளாகவே மலையில இருந்து எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோ மலை மாடுகளை காப்பாத்துவதற்காண்டி. இப்ப பெரும்பாலும் உலகத்துல பிறக்கிற நிறைய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா இருக்கிறது மாட்டுப்பால் தாங்க. இந்த மாதிரி இருக்கிற மாட்டுப்பால் ஏகப்பட்ட குழந்தைகளோட உயிரை கூட காப்பாத்திருக்க ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாட்டுப்பால்ல தன்னோட கண்டுக்குட்டிக்கு கொடுக்க முடியலே தன்னோட சொந்த பாலன்னு நினைச்சுக்கிற அந்த மாட்டுக்கு எப்படி இருக்கும், தன் தாய் கிட்ட இருந்து தன்னோட பாலை கூட எடுத்துக்க முடியாம நம்ம இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கோமேங்கிற அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி இருக்கும். கண்ணுக்குட்டி படுற அவஸ்தைய இன்னும் ஒரே ஒரு கண்ணுக்குட்டி கூட படாம இருக்கணுங்கிறதுக்கா இந்த விழிப்புணர்வு வீடியோ.